ஓம் நிர்பவி ஸ்ரீ காகபுஜண்ட ஜீவநாடி தனுராசி பலன்கள் 11/9/2022 ஞாயிற்றுக்கிழமை அண்டமே போற்றுமெந்தன் அழகினான் திருத்தாளேத்தி மண்டலம் பிரசன்ன நூல் மதி சப்த முனிகள் சூழம் கண்டுமே தினராசி பலனும் கவினிற்றை அருள்வாம் கேளும் உலகமே போற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி சப்த முனிவர்கள் புடைசூழ அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய ஸ்ரீ காகபுஜண்டனாகிய யான் இந்த குழந்தைக்குண்டான இன்றைய தினராசி பலன்களை யான் அருளுகிறேன். எனதருமை சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கருள் ஆரம்பிக்கிறார். மண்டலம் பாலதற்கும் மகிநலியால் கலக்கம் உண்டே உண்டதே வழக்கு தொல்லை கணவன் மனைவி விரிசல் உண்டே அண்டிட கடனின் தொல்லை அவதிகள் மெத்த உண்டே கண்டிட கவனச்சிதறல் கண்டுமே துயருருவன் அண்டிட செய்வதறியா அலைச்சலும் உண்டே என்ன. இந்த குழந்தைக்கு இன்றைய தினம் உடல்நல குறைபாட்டினால் கலக்கங்கள் ஏற்படும், வழக்கினால் தொல்லைகள் ஏற்படும், கணவன் மனைவி உறவிலே விரிசல்கள் ஏற்படும், கடன் தொல்லைகள் ஏற்படும், அவதிகள் தேவையில்லாத அவதிகள் எல்லாம் ஏற்படும், கவனச்சிதறல்கள் ஏற்படும், பலவிதமான துயரங்கள் ஏற்படும், என்ன செய்யறதுனே தெரியாத சூழ்நிலை ஏற்படும், வீண் அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படும். இத்தகைய கலக்கங்களிலிருந்து இன்றைய தினம் விடுபடுவதற்காக நான் ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறேன். அந்த பரிகாரத்தை செய்துவிட்டு பிறகு இன்றைய தினம் கடமைகளை செய்ய அனைத்து செயல்களிலும் உமக்கு வெற்றி கிடைக்கும். என்றிட இன்றைய நாளில் எழுபுவி நிம்மதி பெறவே நற்றுடை வழியும் ஒன்று நவிழுவேன் சீடாகேளும் சொன்றிட சைவ உணவுண்டு சொலத்திருமாலை வேண்டி நன்றிட கோமாதாவிற்கு உண்டியின் தாசி பெருக முற்றே. சைவ உணவு உண்டுவிட்டு திருமாலை வணக்கம் செய்துவிட்டு அருகாமல் இருக்கக்கூடிய பசுவிற்கு உணவு கொடுத்து ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு பிறகு செயலிலே இறங்க இந்த நன்னாள் உமக்கு வெற்றி நாளாக அமையும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள்குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் இந்த தெய்வீக குருநூலை நல்ல முறையிலே ஆசீர்வதித்து முடிக்கின்றார் சுபம். குருவருளாசிகள் அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கரே மகரிஷி. ஓம் நற்பாவி.